அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற தொடர் நிகழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கி வருகிறது என்று நான் நம்புகின்றேன். இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, நீங்கள் உணர்ந்த உண்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நிகழ்ச்சிகளிலே நாம் யோசேப் என்று சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு கால வேதாகம கால மனிதனை குறித்து நாம் பார்த்தோம். இந்த யோசேப்பு இளம் வயதிலிருந்தே ஆண்டவருக்காக உண்மையோடு வாழ்ந்தவன். ஆதியாகமும் 39 அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், 21வது வசனம் இவைகள் ஒரு காரியத்தை தெளிவுற சொல்லுகிறது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். தேவ உறவை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவித்து வாழ்ந்த ஒரு மனிதன் இந்த யோசேப்பு. எனவே அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ உறவு இருக்கிறது என்பதற்கான ஏராளம் வெளிப்பாடுகள் இருந்தன, பிரதிபலிப்புகள் இருந்தன. அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் இருந்தார் என்பதை கண்டுகொள்வதற்கு பல காரியங்கள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் வெறுக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அவன் உண்மையை சொல்லுகின்றவன், உண்மையை விரும்புகின்றவன். தவறான காரியங்களை கண்டும் காணாதது போல் போக மாட்டான். துன்மார்க்கமான காரியங்களை குறித்து உணர்ச்சியற்றவனாக இருக்க மாட்டான். உண்மைக்கு புறம்பாக சொல்லப்படுகிற காரியங்களுக்கு மத்தியிலே அதை ஏனென்று கேட்கிற ஒரு மனநிலை உடையவன். இதனுடைய விளைவாக துன்மார்க்கத்தில் பிரியப்பட்ட, சத்தியம் அல்லாத காரியங்களிலே விருப்பப்பட்ட அவருடைய சகோதரர்கள் அவனை வெறுக்கின்றார்கள், விரோதிக்கின்றார்கள், பகுமை பாராட்டுகிறார்கள். அவனுக்கு தேவனுடைய தரிசனம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டதும் இன்னும் அதிகமாக பொறாமை கொள்ளுகிறார்கள். எனவே அவன் வெறுக்கப்படுகிறவனாக, விரோதிக்கப்படுகிறவனாக, பொறாமைக்கு பலியாகிற ஒருவனாக காணப்படுகிறான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் கூட அவனுடைய சகோதரர்கள் இவனை விரோதிக்கிறார்கள், வெறுக்கின்றார்கள். இவனுடைய கதையை முடித்து விடுவதற்கு கூட சதி பண்ணுகிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட சகோதரி குறித்த இவனுடைய மனநிலை என்ன? அவன் தன்னுடைய சகோதரர்களுடைய தவறுகளை, குறைகளை, குற்றங்களை தன் தகப்பனிடத்திலே சொல்லி மனம் வருந்துகிறான் என்பது உண்மை. ஆனால் உண்மையிலே அவன் தன்னுடைய சகோதரர்களை வெறுத்தானா? இல்லை, அவர்களுடைய தவறுகளைத்தான் வெறுத்தானே ஒழிய அவர்களை வெறுக்கவில்லை. அவர்களுடைய பாவங்களை வெறுத்தானே ஒழிய அவர்களையே அவன் வெறுத்து விடவில்லை. நாம் எந்த ஒருவரையும் நம்முடைய உணர்வுகளுக்காக வெறுத்துவிடக்கூடாது. அதற்காக அவர்களிடத்தில் இருக்கிற தவறுகளை எல்லாவற்றையும் நாம் கண்டுகொள்ளாமலும் போகக்கூடாது. அவர்களிடத்தில் இருக்கிற குறைகளை, குற்றங்களை நாம் வெறுக்க வேண்டும், அவைகளை நேசிக்கக்கூடாது. அவ்விதமாக யோசேப்பும் அவர்களுடைய தவறுகளை வெறுத்தான், ஆனால் அவர்களை வெறுக்கவில்லை. ஒரு காலகட்டத்தில் இந்த யோசேப் இடத்திலே அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு சொல்கிறான், மகனே, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் சீக்கேம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது? அவருடைய தேவைகள் எல்லாம் அங்கே சந்திக்கப்படுகிறதா? இவைகளெல்லாம் போய் விசாரித்து வா என்று சொல்லி அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆதியாகமும் 37வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறாள் அல்லவா, உன்னை அவர்களிடத்தில் அனுப்பப் போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். பாருங்கள், உன் சகோதரத்திலே உன்னை அனுப்பப் போகிறேன். எதற்காக? அவருடைய சுகநலங்களை விசாரிப்பதற்காக. உடனேயே யோசேப்பு சொல்லவில்லை, நான் போக மாட்டேன், அவர்கள் எல்லாரும் ரொம்ப என்னை வெறுக்கிறார்கள், விரோதிக்கிறார்கள், பொறாமை கொள்கிறார்கள், என்னை பல்வேறு விதங்களிலே அவர்கள் எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள், நான் போக மாட்டேன் என்று சொல்லவில்லை. உடனேயே நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். அவ்விதமாக புறப்பட்டு போகிறான். அந்த சீக்கம் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு செல்லுகிறான். அங்கே போனா இவர்கள் இல்லை, இந்த சகோதரர்கள் அந்த இடத்தை விட்டு வேறெங்கோ போய்விட்டார்கள். இவனுடைய தகப்பன் சொன்னது என்ன? சீக்கிரமில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நீ போய் பார்த்து விட்டு வர வேண்டும், விசாரித்து விட்டு வர வேண்டும், அவருடைய சேமங்களை குறித்து நீ எனக்கு தகவல் சொல்ல வேண்டும். அங்க போகிறான், அவர்கள் இல்லை. உடனே என்ன பண்ணியிருக்கலாம் யோசேப்பு? உடனே வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கலாம். அப்பா, நீங்கள் சொன்னபடியே போனேன், அங்கே அவர்களை காணோம், அவங்க எப்போவுமே இப்படித்தான், எங்கேயாவது போயிடுவாங்க, உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, அவங்க இன்னொரு கதையில் இருப்பாங்க, அதனால் அங்கே எங்கேயுமே இல்லை, நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லியிருக்கலாம்.
ஆனால் பாருங்கள் என்ன நடந்தது, சீக்கேம் என்று சொல்லப்பட்ட இடத்திற்கு சென்று அவன் விசாரிக்கிறான், அங்கு அவர்கள் இல்லை. ஆனாலும் கூட அவன் திருப்பி வரல, உடனே அங்கும் இங்கும் அலைந்து தேடுகிறான். அவன் அலைந்து தேடுகிறதை கண்ட பொழுது அங்கு இருக்கிற வேறு சில மேய்ப்பர்கள் என்ன விவரம் என்று விசாரித்து கேட்கிறார்கள். அப்பொழுது இவன் சொல்கிறான், எங்களுடைய சகோதரர்களை விசாரிக்க வந்து அவளை காணோம். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் தோத்தானுக்கு போவதாக ஒருவருக்கு ஒருவர் கூறிக்கொண்டார்கள், எனவே நீ அங்கே போனால் பார்க்கலாம் என்று சொல்லி அவ்விதமான தகவலை கொடுக்கிறார்கள். உடனேயே அவன் என்ன செய்கிறான், தோத்தானுக்கு போகிறான். எதுக்கு போகிறான், தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்கிறதுக்காக. பாருங்கள், அவனுக்கு உண்மையிலேயே அவர்கள் மேல் விருப்பம் இருந்திருந்தால், அவர்கள் வெறுக்கிறார்களே என்று சொல்லி இவனும் வெறுத்திருந்தால் உடனே திரும்பி வந்திருக்க கூடும். அப்படி இல்லை, அவன் அவர்களுடைய நலனை விரும்பினான், அவருடைய சுகத்தை விரும்பினான், அவருடைய சௌகரியத்தை விரும்பினான். அவர்கள் மேல் அவனுக்கு உண்மையிலேயே ஒரு நேசம் இருந்தது. காரணம் என்னவென்றால், இவன் தேவனோடு உறவுடைய ஒரு மனிதன். தேவனோடு உறவுடைய மனிதனை உலகம் வெறுக்கலாம், ஆனாலும் அவன் உலகத்தை வெறுத்து விட மாட்டான். தேவனோடு உறவுடைய மனிதனுடைய சத்தியமான வாழ்க்கை நிமித்தம் மற்றவர்கள் விரோதிக்கலாம், ஆனால் அவன் யாரையும் விரோதிக்க மாட்டான். ஏனென்றால் அது அவனுடைய இயல்பு அல்ல. தேவ ஐக்கியத்தை பெற்றவன் மற்றவர்களை நேசிக்கத்தான் செய்வான். அந்த அடிப்படையில் அந்த ஆதிகாலத்திலே வாழ்ந்த அந்த யோசேப்பு தன் சகோதரர்களுக்காக நலம் விசாரிக்க செல்கிறான். போகிற இடத்திலே அவர்கள் இல்லை என்ற காரணத்திற்காக உடனடியாக திரும்பி வந்து விடவில்லை. சட்டப்பூர்வமாக பார்த்தால் அவன் வந்து இல்லை என்று சொன்னால் அவன் தகப்பனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவன் உண்மையிலேயே அவர்களை விசாரிக்க விரும்பின காரணத்தினால்தான் ஒரு இடத்தில் இல்லாத பொழுதும் இன்னொரு இடத்துக்கு சென்று விசாரிக்கிறான். அதான் உண்மையான வாஞ்சை, உண்மையான தாகம். பாருங்கள், மற்றவர்கள் நம்மை விரோதிக்கலாம், மற்றவர்கள் நம்மை எதிர்க்கலாம், மற்றவர்கள் நம்ம பொறாமை கொள்ளலாம், ஆனால் அவைகளுக்கு பதிலாக நாமும் அதே விதமாக செயல்பட்டு விட்டோம் என்றால் நாம் அவர்களை விட அதிகமான முட்டாள்களாக்கிவிடுவோம். கோபப்படுகிற ஒருவர் கோபப்படுகிறார், நாம் என்ன செய்கிறோம், அவரை விட அதிகமாக கோபப்படுகிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன, அவரை விட நாம் அதிக முட்டாளாக இருக்கிறோம். ஒருவர் ஒரு தவறை செய்கிறார், அந்த தவறை பார்த்து கொதித்து நாம் அதை விட அதிகமான தவறு செய்கிறோம். ஒருவர் பொறுமை, ஒருவர் பொறுமை இல்லாமல் செயல்படுகிறார், நாம் அதை விட பொறுமை இல்லாமல் செயல்படுகிறோம். மற்றவர்கள் செய்வதனாலே நம்முடைய மனநிலை பாதிக்கப்பட்டு அதற்கு எதிராக காரியங்களை செய்கிற பொழுது நாமும் அவர்களைப் போலத்தான் இருக்கிறோம் என்பதை முடிவு செய்து விடுகிறோம், நிரூபிக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் அன்பற்றவர்களாகவும் பொறாமைக்காரர்களாகவும் பகைக்கிறவர்களாகவும் நல்லதை விரும்பாதவர்களாக இருந்தாலும் இவன் வித்தியாசமாக இருந்தான். ஒரு முனிவர் ஆற்றுக்கு போனாராம். ஆற்றுக்கு போன வேளையில் அவருக்கு ரொம்ப இரக்க சுபாவம், எந்த ஒரு உயிரும் துன்பப்படக்கூடாது என்று விரும்புகிறவர். மனிதனாக இருந்தாலும் சரி, மாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த பூச்சிகளாக இருந்தாலும் கூட அவைகளுக்கு துன்பம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு இந்த முனிவருக்கு. அந்த முனிவரும் சீடருமா ஆற்றங்கரைக்கு போகிறாங்க. ஆற்றங்கரையில் போகிற வேளையில் ஒரு தேள் ஒன்று என்ன அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துச்சு. உடனே அது ஆட்டோட இழுத்து கொண்டு போகும்படி அது போயிட்டு இருக்குது. ஆனாலும் அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது, எப்படியா தப்பித்து கொள்ளுகிறதுக்கு, ஆனால் தப்பிக்க முடியலை. உடனே அந்த முனிவர் அதை பார்த்து விட்டு இது உயிருக்கு போராடுகிறதுன்னு நினைத்து அந்த தேளை தன்னுடைய கையால் தூக்கி கரையில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுவார். ஆனால் தேள் இவருடைய கையில் வந்த உடனே முதல் செஞ்ச முதல் வேலை என்னென்னா இவரை கொட்டுற வேலை தான். ஏனென்றால் தேளுக்கு இயற்கையாகவே கொட்டுறது தான் சுபாவம். இவர் கையில் எடுப்பார், உடனே கொட்டிடும், உடனே அவர் கீழே போட்டுருவார் கையில் வலிக்கிறதுனால. மறுபடியும் அது வந்து உயிருக்கு போராடும் தண்ணீரில் வெள்ளத்தில் போயிட்டு இருக்கிறதுனால. உடனே இவருக்கு மறுபடியும் இறக்கம் வந்துடும். உடனே அவர் என்ன பண்ணுவார்னா கையை நீட்டி அதை தூக்க முயற்சிப்பார். தூக்க முயற்சித்து இவருடைய கையில் வந்தவுடனே தேள் செய்கிற முதல் வேலை மறுபடியும் கொட்டுறதான். இந்த மாதிரி ரெண்டு மூணு முறை நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய சீடருக்கு அது ஒரு முட்டாள்தனமான ஒன்றாக இருந்தது. என்ன, நம்ம குரு ரொம்ப முட்டாளாக இருக்கிறாரு, அதுதான் தேள், அந்த தேளை காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறா, அது திரும்ப திரும்ப கொட்டுது, தூக்கி வீசுறதை விட்டுட்டு அதை போய் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு இவனுக்கு ஒரே மனசில் குழப்பம். கடைசியில் குருவிடத்திலே சொல்லிவிடுவேன், என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுதான் தேள், அது கொட்டிக்கிட்டே இருக்கும், அதை தூக்கி வீசிட்டு வேற வேலையை பாருங்க. அப்போ அவர் சொல்லுவாராம், சீடனே அதனுடைய இயற்கையான சுபாவம் கொட்டுறது தான், அதுக்கு வேற எதுவும் தெரியாது. நல்லதுக்காக நாம் அதை பிடிச்சிருக்கிறோமா, அதை காப்பாற்றுறோமா, அதெல்லாம் அதுக்கு தெரியாது. தேளினுடைய இயற்கை சுபாவம் தனக்கு ஆபத்து வந்து விட்டு அடிப்படையில் மற்றவர்களை கொட்டுறதான். ஆனா என்னுடைய இயற்கை சுபாவம் என்ன தெரியுமா, காப்பாத்துறது, இறக்கம் பண்றது, உதவி செய்யறது. அந்த தேள் அதனுடைய இயற்கை சுபாவத்துல அவ்வளவு விடாப்பிடியா இருக்குது பாத்தியா. அப்ப நான் மட்டும் எப்படி விடாப்பிடியா இல்லாம போக முடியும்,
அது அதனுடைய சுபாவத்துல வந்து விடாப்பிடியா இருக்குது, நான் என்னுடைய சுபாவத்துல விடாப்பிடியா இருக்கேன், அதனால திரும்ப திரும்ப காப்பாத்துறதுக்கு முயற்சிக்கிறேன். ஒருவேளை இந்த கதை சற்று முட்டாள்தனம் போல் தான் இருக்கிறது, ஆயினும் கூட அது கூறுகிற உண்மை என்னவென்றால், மற்றவர்கள் அவர்களுடைய இயற்கையின்படி நடக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட இயற்கையோடு நடக்க வேண்டுமோ அதை இழந்து விடக்கூடாது. தேவனை அறிந்தவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய பிரியத்திற்கு உட்பட்டு வாழ விரும்புகிறவர்கள் மற்றவர்கள் செயல்படுகிறது போல செயல்படக்கூடாது. அவர்கள் நம்மை புறக்கணித்தால் நாம் அவர்களை புறக்கணிக்க கூடாது. அவர்கள் அன்பற்று நம்மிடத்து நடந்து கொண்டால் நாமும் அன்பற்று நடந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் நமக்கு எதிராக இயங்குகிற பொழுது நாமும் எதிராக இயங்கக்கூடாது. அவர்கள் கடுமையான வார்த்தைகளினாலே நம்மை காயப்படுத்துகிற பொழுது நாமும் கடுமையான வார்த்தைகளால் காயப்படுத்த விட. காரணம் என்னவென்றால், அப்படி செய்வதற்கு நியாயம் இல்லை என்றல்ல, நியாயம் இருக்கலாம், ஆனா அது நம்முடைய இயற்கை அல்ல. ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களையும் நீங்க சிநேகிக்கணும், பகைவர்களுக்கும் நன்மை செய்யணும். மத்தேயு 5 மத்தேயத்தினுடைய 44 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் பகைவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், அவர்கள் உங்களை பகை கேட்டும், அது அவர்களிடத்தில் இருக்கிற மனநிலை. ஆனா நீங்க நேசிக்கணும் என்ற இது உங்களிடத்தில் இருக்க வேண்டிய மனநிலை. என்னை பின்பற்றுகிறவர்கள், என் வழியில் நடக்க விரும்புகிறவர்கள் இவ்விதமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகின்ற வேளையிலும் கூட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், அவர்களாலே அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், பலவிதங்களிலே வேதனைப்படுகிறார், ஆனால் அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். இந்த மனநிலையை நாமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஏனென்றால் அது நமக்கு அவசியம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, நாங்கள் பிறராலே விரோதிக்கப்படுகின்ற பொழுதும், பகைக்கப்படுகின்ற பொழுதும், பிறருடைய பொறாமைக்கு உட்படுகின்ற பொழுதும், அவர்களைப் போல நாங்கள் செயல்படாமல் எங்களிடத்தில் எப்படிப்பட்ட சுபாவம் விளங்க வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீரோ அப்படி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்டவருடைய வாழ்க்கை சூழ்நிலையிலே பலரால் விரோதிக்கப்பட்டிருக்க முடியும், பிறருடைய கோபத்திற்கு உட்பட்டிருக்க முடியும், பிறரால் காரணமின்றி அவர்கள் பொறாமை கொள்ள முடியும். அதற்காக பதிலுக்கு பதில் அவர்களும் அவிதமா செயல்படாமல் உம்முடைய வழியை பின்பற்றி, உம்முடைய நியாயத்தை பின்பற்றி, உமக்காக அவைகளெல்லாம் சகித்து கொள்ளுகின்ற ஒரு ஆற்றலை, கிருபை, விருப்பத்தை கர்த்தர் கொடுப்பீராக. அவருடைய வாழ்க்கையை சமாதானமாக தொடர்ந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. வழி நடத்தும் ஆசீர்வதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி, 605-003, இந்தியா. தொலைபேசி எண் 0413-223-6042. இன் இங்கிலீஷ்: சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, 605003, இந்தியா. ஃபோன் 0413-22-3602.